தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் ஆளுநர் மாளிகையில் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். முன்னதாக மத்திய ரிசர்வ் காவல்துறை மற்றும் தீயணைப்புத் துறையின் வீரர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். பின்னர் தேசிய கொடியை ஏற்றி வைத்து உரையாற்றிய ஆளுநர் நாடுகளிடையே பரஸ்பர நல்லிணக்கத்தை உருவாக்குவதில் இந்தியா முன்னணியில் இருப்பதாக கூறினார். நம் நாடு சுயசார்புடையது என்று குறிப்பிட்ட அவர் அதன் அரசியல் தலைமை பொருளாதார வளர்ச்சி உள்ளிட்டவை சர்வதேச அளவில் மதிக்கப்படுவதாக தெரிவித்தார். சுதந்திரத்திற்காக பாடுபட்ட அனைவருக்கும் தமது அஞ்சலியை காணிக்கையாக்குவதாகவும் அவர் கூறினார். நாட்டை வளர்ச்சிப் பாதையில் முன்னேற செய்திட்ட அனைவருக்கும் தமது நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் ஆளுநர் குறிப்பிட்டார். தமிழக மக்கள் அனைவரும் கொரோனா நோய் தொற்றிலிருந்து தங்களை பாதுகாக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பின்பற்ற வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். அனைவரும் நல்ல ஆரோக்கியத்துடன் வாழ சுதந்திர தின நாளில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டார். ஜம்மு காஷ்மீரிலும் சுதந்திர தினம் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. துணைநிலை ஆளுநர் மனோஜ் சின்ஹா தேசிய கொடியை ஏற்றி வைத்து உரையாற்றினார். முன்னதாக அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். லடாக்கில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் துணைநிலை ஆளுநர் ஆர் கே மாத்தூர் தேசிய கொடியை ஏற்றி வைத்து உரையாற்றினார். வீரர்களின் அணிவகுப்பு மரியாதையையும் ஏற்றுக்கொண்டார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.